தமிழ்நாடுக்கு வந்து நான் அரசியல் செய்யறது எனக்கு தெரியல. அப்போ இப்போ நான் 108 ஆம்புலன்ஸ் தொடங்கணும், இங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நாங்க தான் தொடங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிற அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு. டொபாக்கோல் ஹாபிலாம் உலகத்துல மிகப்பெரிய மாஃபியாவலா, என்ன ஒண்ணு பண்ணுவான் தனியா அது தன்னு. எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் வந்து ஐயாவும் மன்மோகன் சிங்கனும். 13 வயசுல ஒரு சின்ன குழந்தை மது குடிக்கிற ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் முரண்பட்ட அந்த புள்ளி எது? ஏன் முரண்பட்டீர்கள்? ஏன் விலகி போய்விட்டீர்கள்? நீட் தேர்வு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிரானது, ஏழை மக்களுக்கு எதிரானது, அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது. ஒரு காலகட்டத்தில் வந்து நிர்பந்தங்களுக்கு கட்டுப்படாமல் போராடி தமிழகத்தை வந்து தூக்கி நிறுத்திய தலைவர்கள் அடுத்த தலைமுறையில் நீங்கெல்லாம் பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. நிர்பந்தம் என்கின்ற ஒற்றை சொல்லில் கடந்து போவது அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் நடைப்பயணம் போவதும் மற்ற பல மாநாடுகளை நடத்துவதும் சொல்லிட்டு பரபரப்பாக வந்து அண்ணாமலை அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடு குறித்து தமிழ்நாடு மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா 18,000 மெகாவாட் தான், உற்பத்தி 36,000. என்எல்சி நமக்கு கொடுக்கறது 800 மெகாவாட். இந்த 800 மெகாவாட் நமக்கு கொடுக்கறதுக்காக 65,000 ஏக்கர் விளை நிலங்கள் அதை அழிச்சு நமக்கு மின்சாரம் கொடுக்கணும்னு அவசியம் இன்னைக்கு இல்லை, தேவை. மத்திய அரசை எதிர்க்கின்ற திமுக என்எல்சி விவகாரத்தில் மட்டும் ஏன் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க? என்எல்சி நிறுவனம் என்பது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அதற்கான ஒரு நிலத்தை சட்டப்பூர்வமாக எடுத்து கொடுக்கின்ற ஒரு பணியை தமிழக அரசு செய்கிறது. தமிழக அரசின் மீது இவ்வளவு காத்திரமாக குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய நீங்கள், மத்திய அரசினுடைய அந்த செயல்பாடுகள் அதனுடைய விஷயங்களை ஏன் நேரடியாக எதிர்க்காமல் வெறும் தமிழ்நாடு அரசை மட்டுமே என்எல்சியில் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்?